தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. எந்த பொருள் ஒன்று இல்லாதிருந்தால் இந்திய நாட்டின் கலை அழகு சிறப்பாக இருக்காது என்று ஒரு கேள்வி. இந்த கேள்வியை நம்மிடம் கேட்டிருந்தால் நாம் விழித்திருப்போம். இந்த கேள்வியை கலா ரசிகர் ஆனந்த குமார சுவாமியிடமே ஒரு நண்பர் கேட்டிருக்கிறார். அவரும் கொஞ்சமும் தயங்காமல் பதில் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லிய பதில் தாமரை என்பதுதான். கதை, காவியம், சிற்பம், சித்திரம், இசை, நடனம் முதலிய அருங்கலைகள் அனைத்திற்கும் உயிர்நிலையான பொருளாக அல்லவா தாமரை இருந்து வந்திருக்கிறது. புவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை என்று கவிஞன் பாடியிருக்கிறான். ஏன், தூய்மைக்கே எடுத்துக்காட்டாக கூறப்படுவது தாமரையை தானே. கமலம், பதுமம் எல்லாம் சிற்ப உலகிலும் சித்திர உலகிலும் பிரசித்தமானவையாயிற்றே. முகை அவிழ் தாமரையை நடனம் ஆடும் பெண் முத்திரையாக காட்டுவதில்தான் எத்தனை எத்தனை அழகு. நிரம்ப சொல்வானேன், அலைமகளும் கலைமகளும் இன்னும் எண்ணற்ற தேவர்களும் இருப்பிடமாக கொண்டிருப்பது தாமரையைத்தானே. புத்தரும் அருகனும் கூட மலர்மிசை ஏகினான் என்றுதானே அழகுணர்ச்சியை தூண்டி அவனுக்கு ஆனந்தம் அளித்து அவனை கலைஞனாகச் செய்கிறாளே பெண். அந்த பெண்ணின் முகம், கண், வாய், கை, வயிறு, கால் எல்லாவற்றுக்கும் ஊமையை தேடி திரிந்த கலைஞன் அத்தனைக்கும் தாமரையை தானே கண்டுபிடித்திருக்கிறான். இதை நன்கு தெரிந்து வைத்திருக்கிறார் தணிகை புராணம் பாடிய கச்சியப்ப முனிவர். மலர்களுக்கெல்லாம் அரசியாக தாமரை ஏன் விளங்குகிறது என்பதற்கு காரணத்தையும் அவர் பாடல் மூலம் அவரே கூறிவிட்டார். திருமுகம் கமலம், இணைவிழி கமலம், செவ்வாய் கமலம், நித்தியத்தால் வருமுலை கமலம், மணிக்கரம் கமலம், மலர்ந்த பொன் உந்தியும் கமலம், பெருகிய அல்குல் மணித்தடம் கமலம், பிடிநடை தாள்களும் கமலம், உரு அவற்கு அவ்வாறு ஆதலின் அன்றே உயர்ந்தது பூவினுட்கமலம் என்பதுதானே அவர் பாட்டு. சரி, இப்படி மலர்களில் எல்லாம் உயர்ந்தது தாமரை என்பதையும் அந்த தாமரையை ஒத்ததே இணை விழிகள் என்பதையும் அந்த திருமாலும் நன்கு தெரிந்து வைத்திருக்கிறார் எத்தனையோ யுகங்களுக்கு முன்பு. திருமாலுக்கு சலந்தரனை சம்ஹரிக்க சக்கரம் வேண்டியிருந்திருக்கிறது. அதை பெறுவதற்காக சிவபெருமானிடம் வருகிறார். ஆயிரம் தாமரை மலர்கள் கொண்டு அர்ச்சித்தால் எண்ணியது கிட்டும் என்பதையும் அறிகிறார். அப்படியே ஆயிரம் தாமரை மலர்களை சேர்த்து அர்ச்சனை பண்ண ஆரம்பிக்கிறார். ஒன்று, இரண்டு, மூன்று என்று கணக்கிட்டு கொண்டேதான் அர்ச்சனையும் நடக்கிறது. 999 மலர்கள் அர்ச்சனை முடிந்து விடுகிறது. ஆனால் அதற்கு மேல் மலர்கள் இல்லை அவைகளை வைத்திருந்த தாளத்தில். அர்ச்சனை குறைவுபடக்கூடாதே என்று நினைக்கிறார் திருமால். அதற்காக இன்னொரு தாமரை மலர் தேடி திரியவோ நேரமும் இல்லை. அப்பொழுது தோன்றியிருக்கிறது, நமது கண்களும் நல்ல தாமரை மலர்கள் தானே என்று. உடனே அந்த தாமரை கண்ணன் தம் கண்களில் ஒன்றை இடந்து இறைவனுக்கு சாத்தியிருக்கிறார். அர்ச்சனை குறைவுபடாமல் நிறைவு பெற்றிருக்கிறது. இறைவனும் திருமால் விரும்பியபடியே அவருக்கு சக்கரத்தை அருளியிருக்கிறார். இப்படி திருமால் தம் கண்ணையே இடந்து சாத்திய தலம்தான் திருவீழிமிழலை. வீழிக்கும் விழிக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை. மிழலை என்பது ஊரின் பெயர். வீழி என்பது அங்கு கிடைக்கும் ஒரு கொடி. அந்த கொடியின் பெயரையும் சேர்த்தே திருவீழிமிழலை என்று அழைக்கப்படுகிறது அந்த தலம். இப்படி திருமால் வழிபட்ட செய்தியை திருநீற்றினை நிறைய பூசி நித்தம் ஆயிரம் பூ கொண்டு ஏற்றுழி ஒரு நாள் ஒன்று குறைய கண்ணிறையவிட்ட ஆற்றலுக்கு ஆழி நல்கி அவன் கொணர்ந்து இழிச்சுங்கோயில் வீற்றிருந்து அளிப்பர் வீழி மேளையுள் விகிர்தானரே என்று பாடியிருக்கிறார் அப்பர் பெருமான். மணவாள கோலத்தோடு அந்த கோவிலில் எழுந்தருளியிருக்கும் இறைவன் திருவடியில் திருமால் கண்ணை பறித்து அர்ச்சித்த அடையாளமும் கீழே சக்கரமும் இருப்பதை இன்றளவும் நம்மால் பார்க்க முடியும். இத்தகைய புகழ்பெற்ற தலமாகிய திருவீழிமிழலை திருக்கோவிலின் தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொளியில் நாம பார்க்க போகிறோம். அதனால காணொளியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். காதல் வழி கரடு முரடானது என்பர். திருவீழிமிழலைக்கு செல்லும் வழியோ அதைவிட மிக்க கரடுமுரடானது. இந்த தலத்திற்கு செல்ல எத்தனையோ வழிகள் உண்டு. மாயவரத்தை அடுத்த குற்றாலம்
ஆடுதுறை இல்லையென்றால் திருவிடைமருதூர் ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் இறங்கி 10 மைல் வண்டி வைத்துக் கொண்டு ஆலயத்திற்கு செல்லலாம். மேலும் மாயவரம் திருவாரூர் ரயில் பாதையில் பூந்தோட்டம் ஸ்டேஷனில் இறங்கி 6 மைல் மேற்கே வந்தாலும் இந்த தலத்திற்கு வந்து சேரலாம். இல்லை, கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோவில் வந்து அங்கிருந்து கிழக்கே திரும்பி 7-8 மைல் வந்தாலும் திருவீழிமேளைக்கு வந்து சேரலாம். எனக்கு என்னவோ இத்தனை வழிகளும் சௌகரியமானதாக அல்ல என்றே தோன்றுகிறது. சுருக்கமாக சொல்கிறேன், கும்பகோணத்தில் இறங்கி அங்கிருந்து காரைக்கால் செல்லும் பாதையில் பஸ் பிடித்தோ கார் ஏற்பாடு செய்து கொண்டோ சென்றால் 12வது மைலில் புதூர் வந்து சேருவோம். புதூரில் இருந்து தெற்கே திரும்பி 2 மைல் வந்தால் கிழக்கே ஒரு பாதை பிரியும். அங்கே ஒரு பெரிய கோபுரம் தெரியும். ஆனால் அது திருவிழிமேளை கிடையாது. விசாரித்து பார்த்தால் அதுதான் கோனேரி ராஜபுரம் என்பார்கள். இதனையே தேவாரத்தில் நல்லம் திருநல்லம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இங்குதானே அந்த பிரபலமான நடராஜர் இருக்கிறார் என்பதும் நம் நினைவுக்கு வரும். ஆதலால் அந்த பாதையிலேயே திரும்பி ஆலயத்திற்கு முன்னுள்ள சக்தி தீர்த்தத்தை வலம் வந்தால் கோவிலின் வாசல் வந்து சேருவோம். கோவிலுக்குள் நுழைந்து உமாமகேஸ்வரரையும் மங்கள நாயகியையும் தரிசிக்கும் முன்பு மகா மண்டபத்தை ஒட்டிய ஒரு மண்டபத்தில் நடராஜரின் திருவுருவை காண்போம். செப்பு சிலை வடிவில், செப்பு சிலை என்றால் ஏதோ 3-4 அடி என்று நினைத்து விடாதீர்கள், அதுதான் இல்லை. கீழே பீடத்தில் இருந்து திருவாசி வரை மொத்தம் 9 அடி உயரம். 6 அடி அர்ச்சகர் பக்கத்தில் நின்றால் நடராஜருடைய தோல் உயரம் கூட அந்த அர்ச்சகர் இருக்க மாட்டார். நடராஜருக்கு ஏற்ற உயரத்திலேயே சிவகாமி அம்மையாரும் இருக்கிறார்கள் செப்பு சிலை வடிவில். இருந்தாலும் அவர்கள் நிலைத்தே இருக்கிறார்கள். உற்சவ காலத்தில் வெளியே எடுப்பது, தெரு வீதிகளில் எல்லாம் உலாவர பண்ணுவது இதெல்லாம் சாத்தியமே இல்லை. இதற்காகவே ஒரு சிறு நடராஜரையும் செய்து வைத்திருக்கிறார்கள். 2 நடராஜரையும் ஒப்பிட்டு நோக்கினால்தான் கலை அழகு என்றால் என்ன என்பதே தெரியும். காத்திரமான பெரிய நடராஜர், கலை உலகிலேயே பெரியவர். இன்னும் திரிபுராந்தகர், திரிபுர சுந்தரி இருவரும் செப்பு சிலை வடிவில் இங்கு இருக்கிறார்கள். இவர்களை தவிர மணக்கோலநாதரும் இருக்கிறார். எல்லோருமே நல்ல கலை அழகு வாய்ந்தவர்கள். சோழர் கால செப்பு சிலைகள். முன்பு செங்கல்லால் கட்டப்பட்டிருந்த கோவிலை கற்றளையாக மாற்றிய பெருமை அந்த செம்பியன் மாதேவி என்ற பெருமாட்டியையே சேரும். அவள் தன் கணவர் கண்டராதித்தர் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்வது போல ஒரு சித்திரத்தையும் இங்கு அமைத்து வைத்திருக்கிறாள். சிறியன சிந்தியாது பெருவுடையாருக்கு பெரிய கோவில் எடுப்பித்த ராஜராஜ சோழன்தான் இந்த கோவிலில் உள்ள பெரிய நடராஜரையும் உருவாக்கி இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது எனக்கு. அவனை தவிர இவ்வளவு பெரிய அளவில் உருவம் அமைக்க வேண்டும் என்று யாருக்கு தோன்றும்? இங்குள்ள திருக்கோலங்களையெல்லாம் கண்டு வணங்கிவிட்டு மேலும் 2 மைல் தெற்கு நோக்கி நடந்தால் திருவீழிமேளைக்கு வந்து சேரலாம். வழி கொஞ்சம் நீளமானதுதான் என்றாலும் அதற்குதான் தக்க பலன் கிடைத்து விட்டது. கோனேரி ராஜபுரம் நடராஜரை தரிசிக்கும் வாய்ப்பு எளிதில் கிடைக்கக்கூடியதா என்ன? சரி, கோனேரி ராஜபுரத்து உமாமகேஸ்வரர் சன்னதி மேற்கு நோக்கி அமைந்திருந்தால் இந்த திருவிழிமெல்லை நேத்திர அர்ப்பணேஸ்வரர் சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது. நேத்திரத்தை அர்ப்பணம் பண்ணியவர் திருமால். ஆனால் நேத்திர அர்ப்பண ஈஸ்வரர் என்ற திருநாமம் இத்தலத்தில் உள்ள இறைவனுக்கு நிலைத்து விட்டது. அர்ப்பணம் பண்ணியவருக்கு பெயர் புகழ் ஒன்றும் இல்லை. அர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்டவருக்கு புகழ் பெயர் பிரபலம் எல்லாமே வந்திருக்கிறது. இங்கு உலக இயல்பே அப்படித்தானே இருக்கிறது. சரி, இங்கும் ஆலயத்திற்கு முன்பு ஒரு பெரிய குளம் உண்டு. விஷ்ணு தீர்த்தம் என்று பெயர். திருக்குளத்தில் இறங்கி நடந்து வந்த அலுப்பு தீர கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு ஆலயத்திற்குள் நுழையலாம். இந்த தலத்தின் பிரதான வாயிலில் உள்ள ராஜகோபுரத்தை விட கருவறைக்கு மேல் இருக்கும் விமானம் மிகவும் சிறப்பானது. அதற்கு விண்ணிழி விமானம் என்று பெயர். சக்கரம் பெற்ற திருமால் பெரியதொரு விமானத்தை வைகுண்டத்திலிருந்து கொண்டு வந்து இந்த கோவிலில் அலங்கரித்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். தந்தவம் பெரிய சலந்தரன் உடலம் தடிந்த சக்கரம் எனக்கு அருள் என்று அன்று ஹரி வழிபட்டு இழிச்சிய விமானத்து இறைவன் பிறையணி விமானம் அது என்பார் சம்பந்தர். இந்த விமானத்திலேதான் சம்பந்தர் சீர்காழியில் தன்னை ஆட்கொண்ட தோணியப்பரை தரிசித்திருக்கிறார். அது மட்டுமா, சீர்காழிக்கு வரவேண்டும் என்று அழைத்த அடியவர்களுக்கும் காட்டியிருக்கிறார். பொன்னியல் மாடம் நெருங்கு செல்வ புகழி நிலாவிய புன்னியன்,
மேலை விண்ணிழி கோவில் விரும்பி வந்திருக்கிறார். அதாவது அடியவன் செல்லும் இடமெல்லாம் அந்த ஆண்டவனும் தொடர்ந்தே வருகிறான் என்பதுதான் எவ்வளவு எளிதாக விளங்குகிறது நமக்கு இந்த பாடல் மூலம். சரி, ஆலயத்தின் முதல் சுற்றிலே இருக்கும் நூற்றுக்கால் மண்டபம் சிற்ப வேலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அங்கு கல்லாலேயே அமைந்துள்ள கொடுங்கைகளும் வளைவுகள் நிரம்பிய கல் தூண்களும் வௌவால் ஒட்டு மண்டபமும் பார்த்து கொண்டு அங்கே நின்றுவிடக்கூடாது. ஆலயத்திற்கு உள்ளே சென்று நேத்திர அர்ப்பணேஸ்வரரையும் அவர்தம் துணைவி சுந்தர குசலாம்பிகையையும் முதலில் வணங்கிவிட வேண்டும். அப்படி வணங்கும் பொழுதே மூலலிங்கத்திற்கு பின்புறமாக கருவறை சுவரில் பார்வதி பரமேஸ்வரருடைய திருவுருவங்கள் இருப்பதையும் பார்க்க முடியும். அதையும் தரிசித்துவிட்டு மகா மண்டபத்திற்கு வந்து அங்கு தெற்கு நோக்கிய ஒரு பீடத்தில் எழுந்தருளியுள்ள கல்யாண சுந்தரமூர்த்தியை தரிசிக்க வேண்டும். இவரே கார்த்தியாயன முனிவரின் மகளாக அவதரித்த கார்த்தியாயனியை மணந்து கொண்டு என்றுமே மாப்பிள்ளை சாமியாக நின்று கொண்டிருக்கிறார். இவருடைய திருவடியில்தான் நான் முன்பு கூறிய திருமால் அர்ச்சித்த தாமரை கண் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் அர்ச்சகர்களை கேட்டு கற்பூர வெளிச்சத்தில் நன்றாக பார்த்து ரசிக்கலாம். அவர் கையிலே செண்டு என்னும் ஆயுதம் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. மாப்பிள்ளை கோலத்தில் இருப்பவருக்கு எதற்காக இந்த செண்டு என்று எனக்கு தெரியவில்லை. சரி, இந்த தலத்தின் வரலாற்றிலே திருமால் கண்ணிடத்து அர்ச்சித்த செயலுக்கு அடுத்தபடியாக மிகவும் சிறப்புடையது சம்பந்தருக்கும் அப்பருக்கும் இறைவன் படிக்காசு அருளியது. ஞானசம்பந்தரும் அப்பரும் சேர்ந்தே வந்திருக்கிறார்கள் இந்த தலத்திற்கு. இவர்கள் வரும்பொழுது நாடெல்லாம் பஞ்சம், மக்கள் எல்லாம் உண்ண உணவில்லாமல் மயங்கி விழுகிறார்கள். இந்த நிலையில் இவர்களுடன் வந்த அடியவர்களுக்கு உணவு அளிப்பது என்பது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இரண்டு சமய குறவர்களும் கோவிலுக்குள் சென்று இறைவனை வணங்குகிறார்கள், திருப்பதிகங்கள் பாடுகிறார்கள். மறுநாள் காலையில் கிழக்கு பலிபீடத்தில் ஒரு படிக்காசும் மேற்கு பலிபீடத்தில் ஒரு படிக்காசும் இருக்கிறது. ஒருவருக்கும் தெரியாமல் இரவோடு இரவாக இறைவன் கட்டளைப்படி படிக்காசுகளை வைத்தருளிய படிக்காசு பிள்ளையார் மேற்கு பலிபீடத்திற்கு அருகிலேயே உட்கார்ந்து கொள்கிறார். விடிந்த பிறகு பலிபீடங்களில் படிக்காசு இருப்பதை அறிந்து சம்பந்தரும் அப்பரும் எடுத்து அவற்றை கொண்டு அடியவர்களுக்கு அமுதளித்திருக்கிறார்கள். இப்படி படிக்காசு அருள்வதில் கூட ஒரு சிறு விளையாட்டு ஒன்றை செய்திருக்கிறார் இறைவன். அதாவது அப்பர் வாசியில்லாத காசை பெற்றிருக்கிறார். வாசியில்லாத காசு என்றால் கமிஷன் இல்லாமல் மாற்றக்கூடிய காசு. சம்பந்தரோ வாசி உடைய காசை பெற்றிருக்கிறார். சும்மா விடுவாரா சம்பந்தர்? வாசி தீரவே காசு நல்குவீர், மாசில் மேலையீர் ஏசல் இல்லையே என்று பாடியிருக்கிறார். அதன் பிறகு சம்பந்தருக்கும் வாசி இல்லாத காசு கிடைத்திருக்கிறது. சம்பந்தருக்கு வாசியுள்ள காசையும் அப்பருக்கு வாசி இல்லாத காசையும் ஏன் கொடுத்தார் இறைவன்? இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறார் சேக்கிழார். திருமாமகனார் ஆதலினால் காசு வாசியுடன் பெற்றார். கை தொண்டராகும்படியினால் வாசு இல்லா காசு படிபெற்று உவந்தார் வாசீசர் என்பது உண்மைதானே. தொண்டு புரியும் அன்பனுக்கு வாசியுள்ள காசு கொடுத்தால் அவன் கடை தேறுவது எப்பொழுது? சரி, நாட்டில் பஞ்சம் தீரும் வரையில் படிக்காசுகள் பெற்றிருக்கிறார்கள் இருவரும். நமது நாட்டின் நிதி நிலைமையையும் இப்பொழுது நடக்கும் ஐந்தாண்டு திட்ட செலவுகள் பெருகுவதையும் பார்த்தால் இப்படி இரண்டு அடியவரும் காசு கொடுக்கும் இறைவனும் இப்பொழுது இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. இப்படி இறைவன் படிக்காசு கொடுக்கிறான் என்ற உடனேயே இரண்டு சமய குறவர்களும் அந்த தளத்திலேயே இரண்டு மடங்கள் அமைத்து கொண்டு நீண்டகாலம் தங்கியிருந்திருக்கிறார்கள். வடக்கு வீதி கீழே கோடியில் திருஞான சம்பந்தர் மடமும் மேலை கோடியில் அப்பரின் திருமடத்தையும் இன்றளவும் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் இவர்களுக்கு காசு கொடுத்த வரலாற்றையெல்லாம் சில காலம் கழித்து இந்த தலத்திற்கு வந்த சுந்தரமூர்த்தி நாயனார் கேள்விப்பட்டிருக்கிறார். தமிழோடு இசை கேட்கும் ஆசையினால்தானே இறைவன் இவர்களுக்கு காசு கொடுத்திருக்கிறான் என்பதையும் தெரிந்து கொள்கிறார். இவரோ தாம் போகும் இடங்களிலெல்லாம் இறைவனிடம் கூசாமல் கை நீட்டுபவர். இங்கே சும்மா இருப்பாரா என்ன? சுந்தரரும் கை நீட்டி விட்டார். திருமிழலை இருந்து நீர் தமிழோடு இசை கேட்கும் இச்சையால் காசு நித்தம் நல்கினீர், அருந்தன் வீழி கொண்டீர் அடியேற்கும் அருளிதீரே என்று பாடியிருக்கிறார் சுந்தரர். ஆசாமி பொல்லாதவராயிற்று, காசு பெறாமலா மேலே நடந்திருப்பார்? சரி, இந்த கோவிலில் மதுரை கொண்ட கோப்பர கேசரிவர்மன் ராஜராஜன் முதல் மூன்றாம் ராஜேந்திரன் வரை உள்ள சோழ மன்னர்கள் ஜடாவர்மன் சுந்தர பாண்டியன் இன்னும் விஜயநகர மன்னனான வீரப்பண்ண உடையார்கள் காலங்களிலெல்லாம் ஏற்படுத்தப்பட்ட நிபந்தனைகளை பற்றிய கல்வெட்டுக்கள் நிறைய இருக்கிறது.
கல்வெட்டுக்களில் இத்தலத்து இறைவனை திருவீழிமிழலை உடையான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்குள்ள திருமேனிகளில் மிகவும் பிரசித்தமானவை நின்றருளிய நாயனார், நெறிவார்குழல் நாச்சியார் என்று தெரிகிறது. இன்னும் திருவீழிமிழலை உடைய மகாதேவர் கோவிலை பொன்வேய்ந்தவன் விஜய ராஜேந்திர தேவன் என்பதையும் இங்கிருக்கும் கல்வெட்டு மூலம் நம்மால் அறிய முடிகிறது. இன்னும் இன்னும் எத்தனை எத்தனையோ தகவல்கள். இதையெல்லாம் தெரிந்து வீழிமிழலை விகர்தர்தம் அருளும் பெற்றுவிட்டால் இங்கிருந்து மீண்டு வருவது அரிதாக இருக்கும். அறிவது அறிகிறார் வெறிகொள் மேலையீர் பிரிவது அறியாதே என்பதுதானே சம்பந்தரின் தேவாரம். இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.